தன்யூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட கணம் திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்க ரமேஷ் திலக் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசல. வணக்கம். வணக்கம். ஸோ கணம் திரைப்படத்துல உங்களுடைய கேரக்டர் பத்தி சொல்லுங்க. டைரக்டர் இந்த கதை பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த படத்துல மூன்று முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்று ஷர்வானந்த் பண்றாரு, இன்னொன்று சதீஷ் பண்றாரு, இதுல மூணாவது பாண்டின்ற ஒரு கேரக்டர் என்னோடது. மூணு பேருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலாக இருக்கும் இந்த படம். எனக்கு ரொம்ப நாளாக கேட்பாங்க, என்ன நீங்கள் சின்னதாக ஒன்று பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்களேன்னு. எனக்கு அதுலேயும் சந்தோஷம் தான். அண்ட் நிறைய பேர் வருத்தத்தோடு கேட்டிருப்பாங்க, அக்கறையில் கேட்டிருப்பாங்க, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, சரி அவங்களுக்கும் ஒரு படம் நான் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தேன். இந்த கணம் வந்து அந்த மாதிரியான படமாக இருக்கும். எனக்கு ஸ்ரீகார்த்தி வந்து கதை சொல்லும் போது, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நரேஷன் அந்த மாதிரி கேள்விப்பட்டதுண்டு. அவர் ஒரு மியூசிக்லாம் வச்சுட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி எமோஷ்னல் சீனில் அப்படியே அழுதுட்டு சொல்லிட்டு காமெடியான சீன்லாம் ரொம்ப லாஃப்டராக இருந்தது. ஸோ அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சது ரொம்ப நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன், யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரீம் வாரியர்ஸ் பண்ணுறாங்கன்னா, ட்ரீம் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் மேலே எப்போவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். நல்ல நல்ல படங்களை கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ஓகே, இதை நம்ம எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் கணம். இந்த படத்துல அமலா மேம் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறமா நடிச்சிருக்காங்க. தமிழ்ல அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துல அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதாவது என்ன பேசுனீங்க? அது இங்க சென்னையில வந்து எங்களோட தமிழ் போர்ஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது எடுத்தாங்க. அதே பை த டைம் அங்கே ஹைதராபாத்லேயும் தெலுங்கோட வேர்ஷன் போயிட்டு இருந்தது. சம்டைம் ரெண்டு பேருமே இருப்போம். என்னோட ரோல் பண்ண வெனிலா கிஷோர் சாரும் இருப்பாங்க, பிரியதர்ஷி இருப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட் வந்து தமிழில் முடிச்சிருவோம், நெக்ஸ்ட்டு தெலுங்குல எடுப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. ஒன் டே என்ன சொன்னாங்கன்னா, ஹைதராபாத்தில் அமலா மேம் காம்பினேஷனில் போகணும்னு சொல்லிட்டு நானும் சதீஷாக எல்லாம் போயிட்டேன். அமலா மேம்ன்றவங்க வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அவங்கள போய் மீட் பண்ண உடனே நான் அமைதியாக தான் இருந்தேன். ரொம்ப அழகாக பேசினாங்க. அந்த தமிழும் தெலுங்குவும் கலந்த ஒரு இதில் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஷார்ட் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏ நான் அம்மலா மேம் கூட நடிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க அப்படியே வந்து ஷோல்டரில் கை வச்சுட்டு எல்லோரையும் பார்த்து யூனிட்டை பார்த்து சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டில் தமிழ் பீப்புளுக்கு என்ன ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், சி ரமேஷ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அப்படின்னாங்க. மேம் நான் அவங்க கூட படம் பண்ணிட்டேன். மேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அது. அண்ட் யார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 25-30 இயர்ஸ் கழித்து ஒன்று பண்ணுறாங்க. அதான் அவங்க பேசும்போது அவங்க பர்சனாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. இந்த படத்தில் சதீஷ்க்கும் உங்களுக்கும் இருக்க அந்த காம்போ பற்றி சொல்லுங்க. இல்லை இல்லை, மூணு பேருமே ஒன்றாவே தான் இருக்கும். சதீஷ்க்கும் சரி, அவர் ஷர்வானந்த் அவருக்கும் சரி, எனக்கும் சரி, மூணு பேருக்கும் லைஃப்பில் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஆளாளுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தை பார்க்கணும், சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஸோ சதீஷ்க்கு வேறு ஒன்று இருக்கும், ஷர்வானந்துக்கு வேறு ஒன்று இருக்கும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ டே ஒன்லேருந்து இந்த படம் வந்து எல்லாருமே ஷர்வாலாம் செம ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் தான். சதீஷ் சொல்லவே வேணாம், அவர் அவர் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சதீஷ் அப்படின்றவரை எங்கேயாவது வெளியே பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு சதீஷ் வந்து நானும் அவர் வந்து ஒரு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டில் சதீஷும் ஒருவர். இப்போ ஒரு நாள் கூத்து, சூது கவ்வும், ஆரஞ்சு மிட்டாய் போன்ற நிறைய படங்களில் கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இன்னும் சில படங்களில் கமெடியன் ரோலும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு? எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நம்ம அது பண்ணுறோம். கட்டாயம் நம்மளை யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை, நீ இந்த இதுதான் பண்ணணும் அப்படி பண்ணணும். எனக்கு வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே டைமில் அந்த கேரக்டர் ரோலில் அந்த காமெடியனாகவும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வில்லனாக பண்ணுறதுக்கும் பிடிக்கும். ஸோ இது எல்லாமே பிடிச்சி பண்ணுறது தான். கதை பிடிச்சிருச்சு, கேரக்டர் பிடிச்சிருச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் என்ன, நமக்கு பிடிச்சிருக்கணும்ல, அதை நம்ம உள்வாங்கணும்ல, அதை நம்மளால் எடுத்து பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை தைரியம் இருந்தால் தான் அதை நம்ம எடுத்து பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் இப்போ இப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நீங்களும் விஜய் சேதுபதி சார் அவங்களோட காம்போவில் வந்த படம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ஒரு 7-8 ஃபிலிம்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி இந்த காம்போ வந்து தானாக அமைதா, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அமைச்சீங்களா? இல்லை, இதுக்கு நான் இதுக்கு முன்னாடி மார்கோனி மத்தாயின்னு ஒரு படம் பண்ணோம் மலையாளமில், அதில் அவர் இருக்காருன்னு எனக்கு தெரியாது, நான் இருக்கேன்னு அவருக்கு தெரியாது. இன்னொன்று வந்து ஓமை கடவுளுக்கு விஜய் சேதுபதி தான் வராருன்னு எனக்கு தெரியாது, நான் தான் வரேன்னு விஜய் சேதுபதி தெரியாது. மாஸ்டர் படத்தில் பவானி ரோலில் ஆக்சுவலாக வேற ஒருத்தர் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் தான் சேதுனா வந்தார். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஷூட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லொக்கேஷன் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு தாட்டுறதால.
அப்புறம் இப்போ விக்ரம் படம் பண்ணும் போதும் அந்த ரோலும் வந்து வேற ஒருத்தர் தான், இந்த சந்தனம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வேற ஒருத்தர் தான் பண்ணுறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது அதில் விஜய் சேதுபதி வந்தார். ஸோ இது அமைது பிளான் பண்ணினா. இப்போ லாபம் படம் பண்ணும்போது ரமேஷ் இந்த மாதிரி இந்த ஸ்டோரி இருக்குடா, இது நான் ஜனாசார்கிட்ட சொல்லியிருந்தேன், உன்னை சொல்லியிருக்கேன்டா அப்படின்றது அந்த படத்துக்கு, மித்தது எல்லாமே அதுவாக தான் அமைது. உங்களுக்கும் விஜய் சேதுபதி சருக்கும் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க, சோ ஒன்னு ரெண்டு படங்கள் பண்ணும் போதே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது தானா வந்துடும். நீங்க இத்தனை படங்கள் ஒன்னா பண்ணிருக்கீங்க, சோ எவ்வளவு க்ளோஸ் நீங்க ரெண்டு பேரும்? இல்ல ஆயிடுச்சு, நான் ஒரு சூதுகோம் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமா எனக்கு லைஃப்ல ஒரு அண்ணனா தான் அவர் இருக்காரு. சந்தோஷமா தான் இருக்கும். முன்ன மாதிரி இப்ப அடிக்கடி சந்திக்கிறது மட்டும்தான் இதுவாது. ஏன்னா அவங்களும் பாம்பே அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹிந்தியில் கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காரு. சென்னை வந்தாருன்னா கூப்பிடுவார், வாடா மீட் பண்ணலான்னுவார், நானும் போய் பார்த்துட்டு வருவேன். வீட்டில் எப்பயாவது போய் பார்ப்போம், என் வீட்டுக்கு அவர் வருவார். யூஸ்வலாக எல்லோரும் ஒரு 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 க்ளோஸாக இருக்கவங்களுக்கு இருக்கிற அதே சேம் ரிலேஷன்ஷிப் தான் எனக்கும் வரும். இப்போ சந்தானம் சார், சதீஷ் சார், சூரி சார், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காமெடியனாக தான் தங்களுடைய ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாரும் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களையும் ஹீரோவாக பார்க்கலாமா? அது ஹீரோன்ற டேர்மில் நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு கதையின் முக்கிய கதாபாத்திரமாக அதை நான் சொன்னோன்னா இருக்குது படங்கள். இப்போ யானை முகத்தான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், தென் அது ரிலீஸ் ஆக போகுது. தென் இன்னொரு படம் அது டைட்டில் நோக்கலாம், அந்த படமும் போயிட்டுருக்கு. தென் இப்போ இன்னொரு 2-3 படங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் பதில் வந்துடும் பண்ணியிருக்கேன். பட் அதில் தான் நான் போக போகிறேன்னு இல்லை, அந்த கேரக்டர் என்னால் அதை பண்ண முடியுன்ற அது ஒரு முக்கியமான ரோல். அகைன் நான் திரும்ப எனக்கு பிடிச்ச நீங்கள் கேட்குற மாதிரி 5 நிமிஷத்தில் ஒரு சீன்னா கூட நான் சந்தோஷமாக பண்ணுவேன். காமெடி நான் பண்ணாலும் அதை நான் பண்ணுவேன். இதுதான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒதுக்கி வைக்கிறது கிடையாது எதுவுமே. இப்போ காமெடியனாக பண்ணுறதோ சரி, இல்லை கேரக்டர் ரோலாக பண்ணுறதும் சரி, அதை விட ஹீரோவாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த படத்தை நம்ம தான் ஃபுல்ஃபில்லாக நம்ம பண்ணணும். ஸோ அப்படி ஹீரோவாக பண்ணும் பொழுது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி பண்ணியிருக்கீங்க? இல்லை தானே, நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இப்போ ஹீரோவாக இருக்கிறவங்களாம் வந்து ஈஸியாலாம் வந்துடல, அதுக்கு நிறையா உழைப்பு இருக்குது. அது வந்து எல்லாரும் ஒரு கதை கிடச்சிருச்சு அதை நான் ஈஸியாக எடுத்து நான் கேரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு சூதுகம் முடித்த நாள்லேருந்தே சரி, தென் ஒரு நாள் கொத்து முடித்த நாள்லேருந்தும் சரி, ஆரஞ்சு மிட்டாய் முடித்த நாள்லேருந்தும் சரி, நிறைய கதைகள் வந்து லீடாக கேட்டிருந்தாங்க. எனக்கு என் மேலே அப்போ ஒரு நம்பிக்கை இல்லை, ப்ளஸ் எனக்கு அதை புல் பண்ண முடியுமானும் தெரியல. அதனால் தேவையில்லாமல் நானும் பண்ணுறேன்னு ஒரு போட்டிக்கு எடுத்து பண்ணிக்காமல், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகவே பண்ணுவோம், என்றைக்காவது ஒரு தைரியம் ஒன்று வரும், இல்லை ஏதாவது ஒன்று மாதிரி, இல்லை நம்ம பண்ணலாம் இந்த ஸ்டோரியை அப்படின்னு நமக்கு ஒரு கதை பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை வரட்டும் தான் வெயிட் பண்ணேன். இந்த படத்துலேயே நம்ம பார்த்தோம்னா கூட இதில் எல்லாமே கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. கனமில் எல்லாருமே கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. சதீஷ் ஆகட்டும், சர்வானந்த் ஆகட்டும், ரீத்து வர்மா ஆகட்டும், நாசர் சார் ஆகட்டும், அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், எல்லாருமே அவங்கவுங்களோட அவங்களோட கேரக்டர்ன்றது தனித்துவமாக தான் இருக்கும். இதில் பெருசு இவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு கம்மின்ற மாதிரிலாம் வராது. ஏன் ஒரு ஹீரோவாக இருக்கிறது வந்து பெரிய பொறுப்பு, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் மிகப்பெரிய வேலை அதெல்லாம். இப்போ சூதுகவம் படத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் ஆல்ரெடி அவர் ஹீரோ, அதுக்கடுத்து அசோக் செல்வன், பாபி சுமா எல்லாமே ஹீரோவாக ஆயிட்டாங்க. ஸோ நாங்கள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஸோ எப்போ இவர் ஹீரோவாக நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெயிட் அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஹீரோவாக நடிக்க போறீங்க, ஸோ அந்த படங்கள் நடிச்சுட்டா ரிலீஸ் ஆக போகுது, அந்த படங்கள் பற்றி சொல்லுங்க. இப்போ தான் யானை முகத்தான ஒரு படம், அதில் வந்து அதுதான் அந்த அந்த நீங்கள் ஹீரோ ஹீரோன்னு சொல்கிறதால சொல்கிறேன், அது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்கும். நானும் யோகி பாபும் அந்த ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நானும் நம்ம ஜெய்பீமில் நடித்த ரைட்டர் மணிகண்டர் இருக்காருங்க, நானும் அவரும் ஒரு படம் பண்ணுறோம். அந்த படமும் எப்படி இருக்கும்னா, இவர் ஹீரோ, இவர் கூட இருக்கிறவர் அப்படி இருக்காது, இது ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் ஒரு வேலை பண்ணும், இந்த கேரக்டர் ஒரு வேலை பண்ணும். அப்புறம் இன்னொரு படமும் இருக்குது, அது முடித்த உடனே அந்த ஷூட்டிங்கை முடித்த உடனே அதை நான் சொல்கிறேன். கனம் திரைப்படத்தை தொடர்ந்து உங்களுடைய அடுத்தடுத்த திரைப்படங்களும் வெற்றியடைய சன் நியூஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.